இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் துவையல் பீர்க்கங்காய் சட்னி எப்படி வைக்கணும் பார்க்க போகிறோம். பார்க்கங்க நம்ம பீர்க்கங்காய் நல்லா கழுவி அது தோலை மட்டும் நல்லா பீல் வச்சு சீவி நம்ம வச்சுருக்கோம். இந்த நல்லா கழுவிட்டு தான் நம்ம சீவி வச்சுக்கணும். பாருங்கள் நல்லா சீவி நம்ம வச்சுருக்கோம். தோலை மட்டும் வச்சு நம்ம சட்னி செய்ய போகிறோம். பாருங்கள் தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள் பீர்க்கங்காய் தோலை எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து கடல் பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். தேங்காய் சில்லு 1 எடுத்துருக்கோம். 2 பூண்டு எடுத்துருக்கோம். காஞ்ச மிளகாய் 5 எடுத்துருக்கோம். கருவேப்பிலை புளி எடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடானா நம்ம இதை போட்டுடலாம். கடல் பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடலை பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்து நம்ம நல்லா வறுத்துடலாம். அதை பாருங்க நல்லா வறுத்துருக்கோம். நம்ம அதை இப்போ நம்ம இது கூட 2 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கும். அதை இப்போ நம்ம கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் துருவியும் போடலாம். இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சில்லு எடுத்தும் போடலாம். பொடி பொடியாக கட் பண்ணி போடுவோம். எண்ணெய் சத்து நல்லா வதக்கலாம். நம்ம பண்ணுங்களேன் நல்லா வதக்கி வச்சு எல்லாத்தையும். இப்போ நம்ம கூட புளி சேர்த்து விடுவோம். காஞ்ச மிளகாய் வந்து கரத்துக்கு கரப்பன் மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா நல்லா வதக்கி வச்சு நம்ம இப்போ வந்து ஆற வச்சிடலாம். ஒரு தள்ளி வச்சு நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம பீக்கங்க நம்ம வதக்கலாம். அதே கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சீ வச்சுருக்க நம்ம பீர்க்கங்காய் தோல் நம்ம சேர்த்து விடுவோம் கூட. அந்த பீர்க்கங்காய் தோல் வாசனை போடுற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். நல்லா அந்த பீர்க்கங்காய் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம இதை பீர்க்கங்காய் நல்லா வதக்கணுங்க. பண்ணு பீர்க்கங்காய் நல்லா வதங்கி சேர்ப்போம். வதங்கிட்டு இருக்கு. இப்போ வதங்க நம்ம பீர்க்கங்க நம்ம நல்லா ஆறட்டும். ஆறதுக்கு அப்புறம் நம்ம சட்னி அரைச்சிடலாம். பாருங்க நம்ம வதக்கி வச்சு பாறிக்கிட்டு இருக்குது. எல்லாம் நம்ம ஆற வச்சிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காயும் சேர்த்துக்கிடுவோம். அது கூட சேர்த்தாச்சு. நம்ம இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பாங்க நல்லா கொஞ்சம் நெரு நெருங்க கிடைக்கணும். மரும்பு மையம் ஆகக்கூடாது. பாருங்க நமக்கு பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆச்சு. பாருங்க நமக்கு சுவையான பெருக்கங்காய் துவையல் ரெடி ஆச்சு. ரொம்ப சத்தான துவையலும் கூட. வாங்க நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அதை கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்து நம்ம இப்போ தாளித்து சேர்த்துருவோம் கூட. இந்த பெருக்கங்காய் துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான துவையல். இது நம்ம அந்த தோலில் தான் நிறைய சத்து இருக்குது. வாங்க போது நம்ம தாளித்து சேர்த்துருவோம். தாளித்து வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் துவையெல்லாம் வச்சுக்கலாம். கொஞ்சம் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இல்லை இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். இந்த நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் அவ்வளோட பண்ண எல்லா விடையும் உங்களுக்கு வரோம். நல்லா சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.